हेलो व्यूवर्स, वेलकम टू पिंकी पेंगुइन। अरमने ना उम्मिकपे चेट्टिनाड पैलेस अब कंपा तेजना पड़ा वीड नहीं कंपा पातरपी कारकुडी कानुनी कातान अब इटम अरमाल कानुनी कातान पैलेस नम्बर पाकल वीड़ कटी 140 वर्षम आयिरुच्चा 1780 कट्टिरुक्कांगा इप्पो थर्ड जनरेशन தான் இப்ப இந்த வீட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க முன்னாடி எல்லாம் ஷூட்டிங்க்கெல்லாம் விட்டுட்டு இருந்தாங்களா இப்ப அதுக்கும் நாங்க விட்றது இல்ல அப்படிங்கற மாதிரி சொல்லிருந்தாங்க இப்ப நாங்க போயும்போது ஒரு 2-3 செக்யூரிட்டி மட்டும் மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க தான் உள்ள கூட்டிட்டு போய் காமிச்சாங்க இப்ப ஷூட்டிங்க்குமே விட்றது இல்ல அப்படினு அவங்க தான் சொல்லிருந்தாங்க ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிற இந்த கானடி காத்தான் பேலஸ நம்ம பார்த்தாச்சு இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற பேலஸ் இந்த ஆத்தங்குடி மங்களா தான் காரக்குடியில் ஆத்தங்குடின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு அங்கேயும் இந்த மாதிரி ஒரு வீடு இருக்கு இந்த வீட்லயுமே கொஞ்சம் நிறைய படம் எடுத்திருக்காங்க இப்போ நம்ம இந்த வீடை பார்க்கலாம் இந்த வீடை வந்து நாச்சியப்பர் செட்டியாரும் அவங்க மனைவி பேர் வந்து மெய்யம்மையாச்சு அவங்க தான் அவங்களோட சொந்த உழைப்பினால இந்த வீடை கட்டியிருக்காங்க அவங்க தங்கிறதுக்காக கட்டின வீடு தான் அது இந்த வீடு கட்டி கிட்டத்தட்ட 90 வருஷம் ஆயிடுச்சு 1928 கட்டியிருக்காங்க அந்த வீட்டை இப்போ அவங்களோட ஜென்ரேஷன்ஸ் தான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களும் இப்போ யாரும் இங்கே இல்லை எல்லாமே ஃபாரினில் இருக்காங்களாம் அந்த வீடு மாதிரி தான் இங்கேயும் செக்யூரிட்டி மட்டும் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அந்த வீட்டை இந்த வீட்லையுமே நிறைய படம் ஷூட் பண்ணியிருக்காங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த படத்தோட சீன்லாம் ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன் இந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப வேலைப்பாடோட கலைநயமாக இருந்துச்சு இந்த பெயிண்டிங் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வீடு கட்டி 90 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது ஏன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஆத்தங்குடினாலே டைல்ஸாக ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு ஏற்ற போல் இங்கே இருக்கிற டைல்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பில்லர் கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த பில்லர் வந்து அந்த சீலிங்கோட ஜாயின் பண்ணுற இடமும் ரொம்ப கலைநயமாக பண்ணியிருந்தாங்க எல்லாமே இது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷூட் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம பார்த்த ரெண்டு பங்களாவும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா பிங்கி பெங்குயின் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்